ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இதிகாசங்களின் கதை என்னும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு ராமாயணத்திலிருந்து ஒரு சம்பவம், ஒரு பாடலை பார்க்கலாம். ராமனும் ராவணனும் போர்க்களத்திலே இருக்கிறார்கள். ராவணன் கிட்டத்தட்ட தோற்றுவிட்டான், எல்லாத்தையும் இழந்தாச்சு. தம்பி கும்பகர்ணன் இறந்து விட்டான், மகன் இந்திரஜித்தன் இறந்து விட்டான். ஆனாலும் விட்டாப்படியா நான் ராமன் கூட போர் செஞ்சே தீருவேன். போர்க்களத்திற்கு வந்து ராமன் கிட்ட தோற்று போய் நிற்கிறான். அப்போது ராமன் ராவணனை பார்த்து சொல்வதாக கம்பன் சில பாடல்களை எழுதுகிறான். அதிலே ஒரு பாடல் மிக மிக பிரபலம், நிறைய கம்பன் கழக மேடைகளில் தொடர்ந்து சொல்லப்படுகிற ஒரு பாடல், நீங்கள் கூட கேட்டிருக்கலாம். ஆள் ஐய உனக்கு அமைந்தன, மாறுதம் அறைந்த பூழை ஆயின கண்டனை, இன்று போய் போருக்கு நாளை வா என நல்கினான் நாக இளம் கமுகின் வாளை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல். மிக அழகான பாடல் இந்த பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். ராமன் ராவணனை பார்த்து சொல்கிறான், பெரிய வீரம் மாதிரி போருக்கு வந்தியப்பா, இப்ப எப்படி இருக்க பத்தியா? பீழை பூ நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொங்கலுக்கு வைப்போம்ல பொங்கல் பூன்னு சொல்லுவோம், வெள்ளை கலர்ல இருக்குமே சின்ன சின்னதா, அதுக்கு பீழை பூ அப்படின்னு பேரு. கண்ணில் வெள்ளையா அழுக்கு இருந்தா அதை சொல்லுவாங்க, கண்ணில் வந்து பீழை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பீழை பூ மாதிரி இருக்கு அப்படின்றதுனால அதை சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல பீழமேடுன்னு ஒரு இடம் இருக்கு, பூளை பூக்கள் பூக்கிற மேடு என்பதால் பூளை மேடு என்று அழைக்கப்பட்டு பிறகு அது பீழமேடு என்று மாறியதாக ஒரு செய்தி உண்டு. ராமன் ராவணனை பார்த்து சொல்கிறான், நீ எப்படி நிக்கிற பத்தியா, எப்படி நிக்கிற நீயே பார், மாறுதம் அரைந்த பூளை ஆயின, காத்து வேகமா அரைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொங்கல் பூ பீழ இப்ப சின்ன சின்னதா இருக்குமே, அந்த பூழ பூ எப்படி உதிர்ந்து போவோம், அந்த மாதிரி நிக்கிற பாத்துக்கோ சொல்லிட்டு ராமன் சொன்னான், இன்று போய் போருக்கு நாளை வா. இன்று போய் நாளை வான்னு சொல்லல, இன்று போய் போருக்கு நாளை வா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, போர் செய்யறதா இருந்தா, இந்த போரை தொடர்வதாக இருந்தால் நாளைக்கு வா, ஒன்றும் அவசரம் இல்லை. ஆனால் சமாதானம் செய்வதாக இருந்தால், மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் இன்றைக்கே வா. இன்று போய் நாளை வா அல்ல, இன்று போய் போருக்கு நாளை வா. போர் பண்றதா இருந்தால் நாளைக்கு வா, சமாதானம் செய்வதாக இருந்தால் இன்றைக்கே வா. உடனே எல்லாரும் கேட்பார்கள், சரி ராவணன் ஒருவேளை மனசு மாறி என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டா ராவணனுக்கு ராமன் எந்த நாட்டை கொடுப்பான்? இலங்கையை தான் வீடணனுக்கு கொடுத்துட்டானே, ராவணனுக்கு எதை கொடுப்பான் என்று நிறைய பேர் கேட்பார்கள் என்பதால் தான் கம்பன் மிக அழகாக வாளை தாவுரு கோசலை நாடுடை வள்ளல் என்று முடித்தான். அவன் வள்ளல், யார் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் வள்ளல், கோசலை நாடுடை வள்ளல். அவங்கிட்ட கோசலை நாடு இருக்கு. ஒருவேளை ராவணன் ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொன்னா கோசலை நாட்டை அவனுக்கு கொடுப்பான் என்பதால் தான் கம்பன் இப்படி எழுதினான் என்று நிறைய பேர் மேடைகளில் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். இன்று போய் போருக்கு நாளை வா என்று ராமன் ராவணனை பார்த்து சொன்னான் இல்லையா? இதை திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேல் அழகர் ஒரு குறளுக்கு விளக்கம் எழுதுகிற போது குறிப்பிட்டிருக்கிறார். திருக்குறளுக்கு நிறைய பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திருக்குறளுக்கு பரிமேல் அழகர் எழுதிய உரைதான் மிக மிக முக்கியமானது. நான் மேடைகளில் திருக்குறள் பற்றி பேசுகிற போது பரிமேல் அழகர் உரையை தான் நான் எடுத்து படிப்பேன். அவர் சொல்றார், பேராண்மை என்பதருகன் ஒன்றுற்றக்கால் ஊராண்மை மற்றதன் எஃகு என்கிற திருக்குறளுக்கு விளக்கம் எழுதுகிற போது, எது பேராண்மை? போரில் ஒருவனை ஜெயிப்பது, பகைவனை வெல்வது பேராண்மை.
அந்த ஆண்மைக்கு அந்த வீரத்திற்கு அதுதான் ஆயுதம் என்று வைத்துக் கொண்டால் கூர்மை எது தெரியுமா? அந்த பகைவனுக்கு ஒரு துன்பம் வருகிற போது உதவி செய்வது, அந்த பகைவனுக்கு ஒரு ஆபத்து வருகிற போது அவனை காப்பது, அவனை தாக்காமல் இருப்பது, அதுதான் பேராண்மை என்கிற வீரன் என்கிற ஆயுதத்திற்கே கூர்மை என்று விளக்கம் எழுதிவிட்ட பரிமேல் அழகர் சொல்கிறார். இதற்கு உதாரணம் கம்ப ராமாயணத்தில் ராமன் ராவணனை பார்த்து இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொல்கிறான் இல்லையா, அதுதான் உதாரணம் என்று திருக்குறளுக்கு கம்ப ராமாயணத்திலிருந்து விளக்கம் எடுத்து கொடுத்திருக்கிறார் பரிமேல் அழகர். இலக்கியத்தில் தழஞ்சி என்று ஒன்று உண்டு. அது என்ன தழஞ்சி அப்படின்னா, போர் செய்து கொண்டிருக்கிற போது பகைவன் தாக்கப்பட்டு கிடக்கிற போது அவனை தாக்காமல் அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அவனை தழுவிக் கொள்வதற்கு பெயர் தழுஞ்சி. அந்த தழுஞ்சி என்கிற முறையில்தான் ராமன் ராவணனிடம் இந்த பாடல் வழியாக பேசுகிறான் என்று நிறைய பேர் மேடைகளில் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இதிகாசங்களின் கதை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு ராமாயணத்தின் யுத்தகாண்டத்திலிருந்து ஒரு பாடலை பார்த்தோம். மிக அழகாக ராமன் இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொன்னார். அதுதான் ஆண்மை வீரம் என்று சொல்லப்படுகிற ஆயுதங்களுக்கெல்லாம் கூர் என்று திருக்குறளுக்கு விளக்கம் எழுதிய பரிமேல் அழகர் சொல்கிறார் என்பதையும் உங்களுக்கு சொன்னேன். கூடவே தழுஞ்சி என்று இலக்கியத்தில் வருவதற்கு உதாரணமாக இந்த பாடல் இருக்கிறது என்று சொன்னேன். இதை நான் சொல்வதும் நீங்கள் கேட்பதும் அதையெல்லாம் விட முக்கியம் என்ன என்றால், எதற்காக இப்படி கம்பன் எழுத வேண்டும், எதற்காக அதை பேச்சாளர்கள் மேடையிலே பேச வேண்டும், எதற்காக அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படி பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் வருகிற போது நாம் அப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கதைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. ராமன் நினைத்திருந்தால் நிராயுத பாணியாக நிற்கிற ராவணன் மீது அம்பை எய்தி அவனை காயப்படுத்தி இருக்கலாம், தன்னுடைய கோபத்தை தீர்த்திருக்கலாம், மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் செய்யாமல், இப்ப நீ எப்படி நிக்கிற பத்தியாப்பா, மாறுதம் அரைந்த பூளையாயின கண்டனை, நீயே பாரு நீ செஞ்ச தப்பு உன எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாரு என்று சொல்லிவிட்டு இன்று போய் போருக்கு நாளை வா என்று சொன்னான் இல்லையா. வாழ்க்கையில் அடுத்தவர்களை தாக்க வேண்டும், காயப்படுத்த வேண்டும் என்கிற வெறி மனதிற்குள்ளே வருகிற போது கொஞ்சம் நிதானமாக இருந்து இது போன்ற செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கதைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. முடிந்தவரை அவற்றை நாம் பின்பற்ற வேண்டும். மீண்டும் இன்னொரு கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.